நீலாம்பரி கேரக்டரில் நடிக்க மறுத்துவிட்டேன். நடிகை மீனா. சம்பளத்தை ரூபாய் 12 கோடியாக உயர்த்திய நடிகை திரிஷா. டைட்டானிக் கப்பலின் கதவு ரூபாய் 6 கோடிக்கு ஏலம். இளையராஜா பயோபிக்கில் ஏஆர் ரகுமான் இசை. விளக்கம் சொன்ன துல்கர் சல்மான், ஆரத் தழுவிய கமல். தக் லைஃப் திரைப்படத்தில் துல்கர் சல்மானுக்கு பதில் சிம்பு. இதனால் தான் ஹிந்தி படங்களில் நடிக்கவில்லை நடிகை திரிஷா. கருங்காலி மாலை ரகசியத்தை உடைத்த லோகேஷ். சம்பளத்தை ரூபாய் 12 கோடியாக உயர்த்திய நடிகை திரிஷா. நடிகை திரிஷா ஒரு படத்துக்கான சம்பளத்தை ரூபாய் 12 கோடியாக உயர்த்தி இருப்பதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன. அவர் இதற்கு முன்பு ஒரு படத்துக்கு ரூபாய் 10 கோடி சம்பளம் வாங்கியதாகவும், ஆனால் தற்போது கமலின் தக் லைஃப் திரைப்படத்தில் நடிக்க ரூபாய் 12 கோடியாக சம்பளத்தை உயர்த்தி இருப்பதாகவும் தகவல்கள் கூறுகின்றன. இதன் மூலம் தென்னிந்தியாவில் அதிக சம்பளம் வாங்கும் நடிகையாக மாறியுள்ளார் நடிகை திரிஷா. டைட்டானிக் கப்பலின் கதவு ரூபாய் 6 கோடிக்கு ஏலம். டைட்டானிக் படத்தில் இடம்பெற்ற கதவு ஒன்று ஏலத்தில் சுமார் ரூபாய் 6 கோடிக்கு விற்பனை செய்யப்பட்டுள்ளது. டைட்டானிக் படத்தின் இறுதி நிமிடங்களில் கதாநாயகனும் கதாநாயகியும் கடலில் மிதக்கும் கதவு ஒன்றின் மீது உயிரை கையில் பிடித்து கொண்டு இருந்ததை மறந்திருக்க மாட்டோம். அந்த கதவானது டல்லாஸில் நடைபெற்ற ஹெரிடேஜ் ஏலத்தில் சுமார் 718,750 டாலர்களுக்கு விற்பனையானது. இந்திய மதிப்பில் சுமார் 5,98,99,163 ரூபாய் ஆகும். இளையராஜா பயோபிக்கில் ஏஆர் ரகுமான் இசை. அருண் மாதேஸ்வரன் இயக்கும் இளையராஜாவின் பயோபிக் படத்தில் நடிகர் தனுஷ் நடிக்க உள்ளார். இந்த படத்திற்கு கமலஹாசன் திரைக்கதை எழுத உள்ள நிலையில் யார் இசையமைக்க போவது என்ற கேள்வி எழுந்துள்ளது. அதற்கு அவரது சிஷியன்தான் சரியாக இருப்பார் என ஏஆர் ரகுமானை இந்த படத்திற்கு இசையமைக்க படக்குழு பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது. சமீபத்தில் வெளியான படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. நீலாம்பரி கேரக்டரில் நடிக்க மறுத்துவிட்டேன். படையப்பா படத்தில் நீலாம்பரி கேரக்டரில் நடிக்க படக்குழு முதலில் தன்னை அணுகியதாக நடிகை மீனா தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக பேசிய அவர், நீலாம்பரி கேரக்டரில் நடிக்க என் அம்மா சம்மதிக்கவில்லை. ரஜினியோடு பல படங்களில் நடித்து நல்ல வரவேற்பை பெற்ற நிலையில் நெகட்டிவ் கேரக்டர் ஒத்து வராது என அவர் நினைத்தார்கள். அம்மாவின் விருப்பத்திற்கு ஏற்ப அந்த படத்தில் நடிக்க ஒப்புக்கொள்ளவில்லை என்று கூறியுள்ளார் நடிகை மீனா. விளக்கம் சொல்ல வந்த துல்கர் சல்மான், ஆரத் தழுவிய கமல். கமல் மணிரத்தினம் கூட்டணியில் உருவாகி வரும் தக் லைஃப் திரைப்படத்தில் இருந்து நடிகர் துல்கர் சல்மான் விலகியது அனைவரும் அறிந்ததே. இந்த நிலையில் இந்த படத்திலிருந்து விலகியதற்கான காரணத்தை நடிகர் கமலஹாசனை நேரில் சந்தித்து விளக்கிச் சொல்ல துல்கர் சல்மான் நினைத்திருக்கிறார். இதற்காக ஆழ்வார்பேட்டை அலுவலகத்திற்கு நேரில் வந்து விளக்கம் அளித்தவரை நடிகர் கமலஹாசன் அன்போடு ஆரத் தழுவி வழியனுப்பியதாக சினிமா வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. தக் லைஃப் திரைப்படத்தில் துல்கர் சல்மானுக்கு பதில் சிம்பு. நடிகர் கமலஹாசன் நடிக்கும் தக் லைஃப் திரைப்படத்தில் இருந்து துல்கர் சல்மான் விலகியதால் அவருக்கு பதிலாக சிம்பு நடிக்க இருப்பதாக தகவல் கசிந்துள்ளது. மக்களவை தேர்தல் பிரச்சாரத்தில் கமல் ஈடுபட்டிருப்பதால் தேர்தல் முடிந்த பிறகு இந்த படத்தின் படப்பிடிப்பு மீண்டும் தொடங்க உள்ளது. படப்பிடிப்பு தாமதமானதால் கால்ஷீட் பிரச்சனை காரணமாக முதலில் துல்கர் சல்மான் படத்தில் இருந்து விலக, அவரை தொடர்ந்து ஜெயம் ரவியும் விலகியுள்ளார்.
ஹிந்தி படங்களில் நடிக்காதது குறித்து நடிகை த்ரிஷா மனம் திறந்து பேசியுள்ளார். நேர்காணல் ஒன்றில் பேசிய அவர், 2010 அக்ஷய் குமாருடன் நடித்ததுதான் எனது முதலும் கடைசியுமான பாலிவுட் திரைப்படம். அந்த படம் தோல்வியடைந்ததால் பாலிவுட்டில் இருந்து விலகிவிட்டேன் என்று செய்திகள் பரவியது. ஆனால் மும்பைக்கு என் இருப்பிடத்தை மாற்ற தயாராக இல்லை, அதனால்தான் ஹிந்தி படங்களில் தொடர்ந்து நடிக்கவில்லை என்று நடிகை த்ரிஷா கூறியுள்ளார். கருங்காலி மாலை ரகசியத்தை உடைத்த லோகேஷ் கனகராஜ். கருங்காலி மாலை அணிவதில் எந்த நம்பிக்கையும் இல்லை என இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் தெரிவித்துள்ளார். இனிமேல் பாடல் வெளியீட்டு நிகழ்ச்சியில் பேசிய அவர், எனது நண்பர் வாங்கி கொடுத்ததால் இந்த மாலையை அணிந்துள்ளேன், மற்றபடி இதில் எந்த நம்பிக்கையும் இல்லை, இதை அணிந்து கொண்டால் சுற்றி இருக்கும் நெகட்டிவிட்டி குறையும் என கூறி நண்பர்தான் இதை அணிவித்தார், மறுக்க முடியாததால் அதை போட்டுக் கொண்டுள்ளேன் என்று அவர் கூறியுள்ளார்.